अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजगे श्री व्यासतीर्थ गुरुर्भवया तस्मदिष्ठार्थ सुद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன் தான். அது பேரே கோள் சாரம்னு அர்த்தம். கோள்னான் கிரகம், கிரகம் வாங்கிய சாரம் என்றால் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்த்து சொல்கிறது. உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான துல்லியமான பலன்களை கணித்து சொல்லலாம். அது உங்களுக்கான பலன்களாக இருக்கும். கோச்சார பலன்கள் கிட்டத்தட்ட 50% வேலை செய்யும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அமுச்சு விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். முன் அனுமதி பெற்று எங்கிட்ட தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு பேசலாம். இன்றைய நாள் December 24 2022 சனிக்கிழமை. சுபக்ருது வருடம் மார்கழி மாதம் 9 திருநாள். பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. பிரதமை திதி வளர்பிறை. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்டுங்கிறது கொஞ்சம் இருக்கும். அது ரோஹிணியாக இருக்கிறதுனால, ரோஹிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரமாக இருப்பதினால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களில், செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கப்படுது. சில தடவை காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள் வந்து நிவர்த்தி பெறுவீங்கன்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக பெரிய ஆதரவு, மன பொருத்தம் ஏற்படும். கல்யாணம் கைகூடி வரும். ரங்கநாதருடைய அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள், ஆடம்பரமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய, நல்ல தூக்கம் ஏற்படக்கூடிய, அருமையான உடல்நிலையிலிருந்து பாதிப்புகள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக பரணி, கிருத்திகை 2 நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் சிகப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக உடல்நிலைகளில் கவனம் தேவை. பெண்கள்கிட்ட கவனமாக பேசணும். பண தேவைகள் எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே யார்கிட்டையும் கேட்காமல் இருக்கிறது அவமானத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மனப்பதட்டம், அடிவயிறு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. 3 நட்சத்திரக்காரன்ட இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு கனகதாரா சோஸ்திரம் படிக்கணும் இல்லை கேட்கணும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் தரும் சொல்லலாம். ராசியா நிறம் ஊதா நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ரங்கநாச்சியார் வழிபாடு பண்ணுறது, காதல் கைகூடும், அருமையான திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிடுறதுன்னா நடக்கும். கணவனாக இருந்தால் மனைவியுடைய ஆதரவு கிடைக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படும். புதிய தொழில் வியாபாரம் அமையப்பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுது. தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கப்படுது. அதனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல், நல்ல செய்தி, நீங்கள் பயணத்தினால் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வரக்கூடிய ஒரு சந்தோஷமான தருணம் இன்றைய நாள். அது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு ஏற்றமாக இருக்கப்படுது. நிறைய நட்பு வட்டாரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல மனுஷாலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், ஆடம்பரமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், அடிமை தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப யோகமான நாளாக இருக்கப்படுது. தொழிலாளிகள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிவர்த்தியாகும். கணவனாக இருந்தால் மனைவியுடைய பேச்சை கேட்டு இன்றைய நாள் எது பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லேருந்து, பிரச்சனைகள்லேருந்து, கோல்டு வார்லேருந்து நீங்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் பூசம் புனர்பூசம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு மனப்பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம்.
ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு மேன்மையை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இதனால் கண்டிப்பாக ஆடல் பாடல் கச்சேரி கலை உலகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அருமையான சாரி வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. பொன்பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தாம்பத்திய உறவு மேம்படும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் எளிதில் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனப்பக்குவத்தோடு பல காரியங்கள் எடுத்து கரெக்டாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்துடைய வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதமான ஏற்றங்களை கொடுக்க போகிறார். வீடு வண்டி வாசல் சுகத்தை கொடுக்க போகிறார். அம்மா வழி சொத்துக்கள் வந்து சேரும். அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும். தாய் வழி உறவுகள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். எல்லா ஃபேமிலியோட ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது, ஒரு முக்கியமான ஆடம்பரமான ஒரு பொருளுக்காக செலவுகள் பண்ணுறது, அம்மாவுக்கு ஏதாவது நல்ல விஷயத்திற்காக வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நாளாக அஸ்தம் சித்திரை இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கிறது. மன நிம்மதி இருக்கும். உடல்நிலை பாதிப்புலேருந்து உங்கள் அம்மா வெளிவரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தொழில் வேலை அந்தஸ்தில் நல்ல பெயர் வாங்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஒரு பயணத்தினால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான முயற்சி வெற்றி பெறும். நல்ல தகவலை கரெக்டாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. தெய்வத்துடைய அனுகிரகம் நன்னாக இருக்கிறதுனால அருமையான தகவலும் வந்து சேரும். அருமையான தகவல் தொழில்நுட்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சூப்பராக இருக்கப்படுது. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய நாள் ரொம்ப பெரிய யோகமான நாளாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். சுவாதி விசாகம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபார யுக்தியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுறது. மன தைரியம் பயங்கரமாக இருக்கும் பெண்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவுடைய வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் பயங்கரமான திறமை. குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும். ஃபேமிலிக்காக மிக முக்கியமான ஒரு செலவுகள் சென்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அதிகமான கற்பனை திறன் இருக்கும், பாச உணர்வுகள் இருக்கும். ஆடம்பரமாக பேசி பல காரியங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்து. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியார் நிறம் கரும் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பல நல்ல காரியங்களை எடுத்து செயல்படுத்துவீங்க. அருமையான கௌரவம் பிராப்தமாகவும் பெண்களுக்கு உகந்த நாள் சொல்லலாம். மன நிம்மதி, மன சந்தோஷம், நல்ல தூக்கம், உடல்நிலை பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியே வருவது, பல போராட்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவது, எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு லக்கை ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். தைரியமாக பல நல்ல காரியங்களை எடுத்து நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தமும் இன்றைய நாள் கண்டிப்பாக உருவாகப் போகிறது. மன நிம்மதி, மன சந்தோஷம், மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக ஊராடம் உத்திராடம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு போகிறது. மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு தலைவலி வேதனைகள் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் காஷாய நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் அபிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சுப வரையங்கள் ஏற்படும். ஃபேமிலிக்காக சில நல்ல செலவுகள் பண்ணுவீங்க.
கொஞ்சம் அலைந்து திரிந்து ஒரு முக்கியமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. பயணங்களில் சற்று கவனமாக இருக்கணும். எதாவது பழுது நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரசுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும், மேன்மையை தரும். ராசியா நிறம் பொன்னிறம். கும்பராசி அல்லது கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் பெரிய அளவுக்கு மேன்மை இருக்கிறது, லாபமாக இருக்க போகிறது. ஒரு சில பேருக்கு பெண்களால் லாபம், பெண்களுக்கு பயங்கரமான நம்பிக்கை உருவாக போகிறது, பெண்கள் மூலியமாக பயங்கர சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக போகிறது. காசு பணம் வந்து கைக்கு வந்து நிற்கும்னு சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சார்ந்த சேர்க்கை, ஒரு சில பேருக்கு கிஃப்ட்டு கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு முக்கியமான சலுகைகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுறது. நம்பிக்கையுடன் பல காரியங்கள் நீங்கள் எடுத்து கரெக்டாக முடிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி இன்றைய நாள் வேறு யாருக்குமே இருக்காது. அந்தளவுக்கு கிளாரிட்டி, அந்தளவுக்கு பக்குவம். கலை தொழில் இருக்கிறவங்களுக்கும் ஆடல் பாடல் கச்சேரி சம்பந்தப்பட்ட செட்டு போட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும், உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும், பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும், ஸ்வீட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும், ஹோட்டல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும், தையல் கலைஞர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும், லூப்ஸ் போட்டு வேலை பண்ணுறவங்களுக்கும், டெக்ஸ்டைல் தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய நாள் மிக மிக யோகமாக இருக்கப்படுறது. ஆக மொத்தம் பெண்களுடைய ராஜ்யமாக இன்றைய நாள் மாறப்போகிறது. ரேவதி உத்திரட்டாதி இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் அருமையாக இருக்கும். மன நிம்மதி பக்குவம் இரண்டும் வரக்கூடிய ஒரு அருமோகமான நாளாக இன்றைய நாள் வந்து புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுகக் காமதேனோ கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப ஜோராக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, பூராடம் உத்திராடம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக மிக யோகமான பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லி. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.